Hi friends, in the video we will talk about match number 39 IPL 2022. So, who are you? RCB vs Rajasthan Royals. So, full analysis paathiralam. The match is Maharashtra Cricket Association Pune. So, we will talk about the ground level match. Thodarchiya vankade DY Patil Stadium la match undu poittu irundhuchu. So, paathiralam. So, adhukku munnadi nama Telegram channel la join number irundhinga na R2K Fantasy nu indha spelling la correct ah join panikeenga. Description link irukku. ECST10 ரோமானியாவும் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டா வின்னிங்ஸும் சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ அதுவும் முடிஞ்ச அளவு பிளே பண்ணுங்க. சோ டியோன் ஆப்ஷன் மூலமா குபேராலும் நீங்க பிளே பண்ணலாம். சோ ஒரே ஒரு பிளேயரை நீங்க செலக்ட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம் குபேரால. சோ அதையும் மஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல எல்லா அப்டேட்டும் கொடுத்துருப்போம். ஈஸியா நீங்க இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். சோ டெலகிராம் ஒரிஜினல் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். புதுசா யாராவது வந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டெலகிராம்ல பார்த்து ஒரிஜினல் சேனலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேன் டு பிளே அப்ளிகேஷன். சோ ஃபேன் டு பிளே அப்ளிகேஷன்ல நீங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணாம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி லீடர் போர்ட்ஸ் எல்லா கான்டெஸ்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க. 200 பிளஸ் 10% ஜிஎல் கேஷ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன்லேயும் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆப்பும் கூட. இந்த ப்ரோமோ கோட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆஃபர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபுல்லாக அனலைஸ் வந்து பார்த்துடலாம். மேட்ச் நம்பர் 39 ஐபிஎல் 2022. ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா ஏப்ரல் 26 7:30 PM. ஸோ எம்சிஏ க்ரௌண்டில் தான் நடக்குது. ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல பொறுத்தவரையா பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு விக்கெட் தான். ஸோ 160 பிளஸ் எதிர்பார்க்கலாம். அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்ட்ல சிஎஸ்கே குஜராத் டைட்டன்ஸ் ஆடி இருந்தாங்க. ஸோ மீடியம் பேசர்ஸ் 70% ஆஃப் விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 30% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 169. ஸோ ஜிடி 170 வின் பண்ணாங்க 18 ஓவர்லேயும். ஸோ டேவிட் மில்லர் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், ரஷீத் கான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ்ல முடிச்சு கொடுத்தாங்க. நல்லா பவுலிங் லைன் அப் இருந்தா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமும் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை தான். ஸோ எந்த டீம் RRRCB ல ஸ்ட்ராங் இருக்கோ அதுக்கு ஃபேவரா நீங்க மைண்ட் செட் பண்ணி டீம் போடுறது பெட்டரா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் RRRCB இதே இயர்ல வந்து ஆடி இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்ல RCB வின் பண்ணாங்க தினேஷ் கார்த்திகோட ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஜாஸ் பட்லருக்கு எதிராக RCB பவுலர்ஸ் யாருக்குமே பெரிய அளவுல ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பட்லர் தொடர்ந்து எல்லா மேட்ச்சுமே 100 அடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹை. ஸோ ஓப்பனிங் பேர் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, கட் பண்ணிட்டு படிக்கலை ட்ரை பண்றாங்க. ஸோ பட்லர் படிக்கலோட காம்பினேஷன் ஹையா இருக்கும். இன்னொரு சின்ன ஒரு லாஜிக் நான் சொல்றேன். ஸோ எல்லா டீம் பிளேயர்ஸுமே ஒரு குணல் பாண்டியா இருக்கட்டும் குல்தீப் யாதவ் இருக்கட்டும் அவங்களோட பழைய டீமுக்கு எதிராக ஆடுறப்போ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேவதேவ் படிக்கலுமே RCB தான் ஆடிட்டு இருந்தாரு லாஸ்ட் 2 சீசனா. ஸோ அவரு இந்த சீசன்ல மறுபடியும் ஒரு சைன் ஆகலாம். ஏன்னா ஆல்ரெடி 37 அடிச்சிட்டாரு. ஒரு 50+ போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கும் RCB எதிராக. அதையும் நோட் பண்ணிக்கங்க. சின்ன ஒரு லாஜிக் தான். ஸோ எந்த பிளேயர் அவங்க பழைய டீமுக்கு எதிராக ஆடுறாரோ அவர் எல்லாமே அவங்க எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 வின்னு ஹெட் டு ஹெட்ல, 10 வின்னு RR. ஸோ இதான் வந்து இவங்களோட ஹெட் டு ஹெட் பேட்டில். இப்போ பிளேயிங் ஒன் பார்ப்போம். ஃபேப் டியூப்ளசி ராவட். ஸோ ராவட் தொடர்ந்து டக் அவுட் தான் ஆகுறதுனால இந்த மேட்ச் சான்ஸ் தருவாங்களான்னு தெரியல. மேபி ஏதாவது புது ஓபனரை வந்து ட்ரை பண்ற கூட சான்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி விராட் கோலியும் தொடர்ச்சியா வந்து டக் ஆயிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து அடிப்பாரான்னு எதிர்பார்க்கலாம். கேப்டன் ஐஸ் கேப்டன் கொடுக்க வேணாம், சேஃப் பிக்கா வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸ்வெல், பிரபு தேசாய் அப்படி இல்லாடி மணிபால் லாம்லர் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மணிபால் லாம்லர் வந்தா ஒரு லெப்ட் ஹேண்ட் பிளஸ் அவர் வந்து ஸ்பின் பவுலிங் போடுவாரு, டபுள் காம்பினேஷனா இருக்கும். சபாஸ் அகமத், தினேஷ் கார்த்திக், ஹர்ஷ பட்டேல், ஹசரங்கா, ஹேசல்வுட், முகமது சிராஜ். ஸோ இங்கே மாற்றங்கள் இருக்காது. இந்த பிரபு தேசாய் பிளேஸ்லயும் ராவட்டோட பிளேஸ்லயும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் RCB மேனேஜ்மெண்ட். இந்த சைட்ல ஜாஸ் பட்லர், படிக்கல், சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர், பராக், கருண் நாயர், அஸ்வின், போல்ட், மெக்காய், பிரதீப் கிருஷ்ணா, செகல். ஸோ இதுல கருண் நாயர் ஏர்லிய விக்கெட் போனா முன்னாடி வருவாரு, அப்படி இல்லாட்டி பேட்டிங்கே வந்து வரமாட்டாரு. ஸோ அடுத்தடுத்து ஹெட்மயர், சஞ்சீவ் சாம்சன், பராக்ன்னு இருக்கிறதுனால ஸோ அவங்க தான் வந்து மோஸ்டா பேட்டிங் வந்து ஆடுவாங்க. ஸோ இது லாஸ்ட் மேட்சான பெர்ஃபார்மன்ஸ். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரே டேட்ல கம்மியான ரன்னுக்கு எல்லா இயர்லயுமே அவுட் ஆயிட்டு இருக்காங்க RCB. SRH-க்கு எதிராக குறைவான ஸ்கோர்ல வந்து அவுட் ஆனாங்க. ஸோ அதுக்கான தான் நான் வந்து இங்க டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் RR சூப்பரா வின் பண்ணாங்க. அதுல பட்லர் 116, படிக்கல் 54, சாம்சன் 46 எல்லாரும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பவுலிங்லயும் அஸ்வின் ஒரு 2 விக்கெட், பிரதீப் கிருஷ்ணா ஒரு 2 விக்கெட். ஸோ எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல.
பேட்டர்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் ஃபேப் டிப்ளேசிய 3 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு பிளஸ் ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக இந்த இயர்ல ஆடுறப்பையும் 2 விக்கெட் எடுத்தாரு இப்போ தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வந்து ஃபிளாப் ஆயிட்டு இருக்கனால ட்ரெண்ட் போல்ட நிறைய பேர் டிராப் பண்ணுவாங்க ஆனா மஸ்டா பிக் பண்ணிக்கங்க ட்ரெண்ட் போல்ட்டோட ரெக்கார்ட் சூப்பரா இருக்கு பிளஸ் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக நல்லா ஆடி இருக்கனால முக்கியமான ஒரு பிக்கா இருப்பாரு ட்ரெண்ட் போல்ட் செகல் மேட்சிங் மேட்ச் 2+3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு ஆர்சிபிக்கு எதிராக செகல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா அவருமே ஓல்டு பிளேயர் தான் ஆர்சிபியில் ஆடிட்டு இருந்த பல வருஷம் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் இப்போ ஆர்ஆர்ல ஆடிட்டு இருக்காரு இங்கே டி கேவை செகல் 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு சோ லாஸ்ட் மேட்ச் டி கேவுமே டக்கு தான் சோ இந்த மேட்ச் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி மேக்ஸ் ஒலி செகல் 3 டைம்ஸ் விக்கெட் சிராஜ் சஞ்சி சாம்சன் 2 டைம் விக்கெட்ஸ் இதெல்லாம் மினி பேட்டில் சோ சின்ன சின்ன பேட்டில்ஸ்ல இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக நல்லா பவுலிங் போட்டிருக்கான்றத மென்ஷன் பண்ணிருக்கேன் சோ இப்ப பாத்துட்டோம்னா சேஃப் பிக்ஸ் சோ எல்லாம் பாப்போம் அதுக்கு முன்னாடி 4 ஓவர்ஸ் கோட்டா ஹர்ஷர் பட்டேல் ஹசரங்கா இப்ப குடுப்பாங்கன்னு தெரியல அந்த பிச்சுமே ஸ்பின்னுக்கு அவ்வளவு பெரிய ஃபேவரி இல்ல ஹேசலூட் முகமது சிராஜ் நெக்ஸ்ட் இங்க சபாஸ் அகமத் பிளஸ் ஹசரங்கா 2 ஓவர்ஸ் போடலாம் மேக்ஸுல ஒரு 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணலாம் இவங்க 3 பேர் வந்து 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ஹை சோ மத்த 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 3 பிளேயர் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த சைட்ல சாலிடான ஒரு பவுலிங் தான் சோ இவங்க எல்லாருமே வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க மேபி மெகாயிட்ட இருந்து 1 ஓவர் நம்ம பராகிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் சோ இங்க லெப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தோம்னா தேவ்தேவ் படிக்கல் 1 ஹெட்மயர் 2 சோ முக்கியமான மெயின் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க சோ அதனால ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியில மேக்ஸ்வெல் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைய போடுறதுக்கான சான்ஸ் வந்து ஹையா இருக்கும் இந்த சைட்ல டாப் கிளாஸ் எல்லா பிளேயர்ஸுமே ரைட் ஹேண்டரா இருக்காங்க சபாஸ் அகமத் மட்டுமே லெப்ட் சோ அஸ்வினை ஓரளவுக்கு டீசென்டா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இங்க இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ஈஸியா ஆடுறதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கும் சோ அதனால அஸ்வினை இந்த மேட்ச்ல ரிஸ்கி பிக்கா மட்டும் பிக் பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காருன்னு நம்ம வந்து எல்லா டீம்ஸ்லுமே எடுக்கிறதுன்றது ஒரு மைனஸா முடியலாம் இந்த கிரவுண்டுமே உங்களுக்கு 70% மீடியம் பேசஸ் 30% ஸ்பின்னர்ஸா இருக்கும் பேட்டர்ஸுக்கு நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 70+ போயிருந்தது இதே கிரவுண்ட்ல தான் சோ ஃபார்ம் அவுட்ல இருந்த ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் 70+ அடிச்சிருந்தாரு அதே மாதிரி டேவிட் மில்லர் 90+ அடிச்சாரு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கிளிக் ஆகி 50+ போகலாம் ரெண்டு பேருமே இதே மாதிரி மேட்ச் போறதுக்கான சான்ஸ் ஹை பட் என்னன்னா ஆர்ஆர் சேசிங் வந்தாங்கன்னா இங்க 3 பேர்த்துக்குள்ள மேட்ச் முடியறதுக்கான சான்ஸ் ஹை சோ அதனால சேசிங்க்கு ஆர்ஆர் வந்துட்டா கேப்டன் கேப் நீங்க பட்லர் படிக்கல்னு கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சோ எல்லாரும் ட்ரை பண்ண போறது பட்லர் கேப்டன் சோ அதே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெல் சோ காரணம் என்னன்னா ஓவர் போடுவாரு பிளஸ் பேட்டிங் ஓரளவு டீசெண்டா ஆடுவாரு நீங்க ஃபேப் டியூப்ளிஸ் வேணா ட்ரை பண்ணலாம் ஆனா இங்க யோசிச்சுக்கோங்க ட்ரெண்ட் போல்ட்டோட பாலுக்கு கொஞ்சம் அவுட் ஆக சான்ஸ் இருக்கும் பிரதீத் கிருஷ்ணாவும் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு மிடில் ஓவர் வரையும் செட் ஆகி ஒரு 40+ போனா கூட நெக்ஸ்ட் இங்க செகல் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதனால நம்ம சேஃபா பட்லர்னு போயிடலாம் சோ செகண்ட் ஆப்ஷன்ல செகல்னு போலாம் சோ இது வந்து சேஃபான ஆப்ஷன் சோ எல்லா டீம்ஸ்மே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கோல் பண்ணா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ல ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணுங்க மினிமம் 2 விக்கெட் வந்து எல்லா மேட்சுக்குமே எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சோ அதனால ஹர்ஷர் பட்டேல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருப்பார் ஃபர்ஸ்ட் கோல் பண்ணா சோ இவங்க 3 பேர் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா சஞ்சீவ் சாம்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா சஞ்சீவ் சாம்சன் ஒரு வைஸ் கேப்டனா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பட் என்னன்னா ஹசரங்காக்கு எதிராக அவரோட புவர் ரெக்கார்ட்ஸ் அதிகமாவே இருக்கு சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மேபி சஞ்சீவ் சாம்சன் கொஞ்சம் ஏர்லியா வந்தா ஹசரங்காவை எடுத்துட்டு வருவாங்க அந்த பேட்டிலுமே இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஓவரால் பாக்குறப்போ மேக்ஸ்வெல் பட்லர் செகண்ட் சாய்ஸ்ல நம்ம சஞ்சீவ் சாம்சனும் ஹசரங்காவையும் எடுத்துக்கலாம் ஓவரால் இவங்க 4 பேர் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஆப்ஷன்ஸ் மத்தபடி மத்தவங்கள ட்ரை பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் சோ ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க சோ அப்படி பார்த்தோம்னா ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல விராட் கோலி ஒரு ஆப்ஷன் செகண்ட் தினேஷ் கார்த்திக் தேர்ட் ஹேசல்வுட் ஹசரங்கா இல்ல ஹேசல்வுட் சோ இவங்க 3 பேர் ஆர்சிபில இருந்து இந்த சைட்ல ட்ரெண்ட் போல்ட் பிரதீப் கிருஷ்ணா செகல் சோ இவங்க 3 பேர் சோ கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர் வந்து ஓரளவுக்கு ஜிஎல் கேப்டன் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு பெட்டராக இருப்பாங்க சோ அதே மாதிரி ரிஸ்கி டீம் எடுக்கிறவங்க ஃபேப் டியூப்ளிசியை 90% வந்து பிக் பண்ணிருப்பாங்க அவர் அவுட் ஆவார்னு தோணுச்சுன்னா அவரை கட் பண்ணீங்க விராட் கோலி கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நீங்க ஆர்சிபில தான் எடுக்கணும்னு இல்ல சோ இந்த சைட்ல கூட நீங்க ஏதாவது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் இல்ல இங்க இருக்க பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் ஏன்னா இங்க இந்த பிரபு தேசாய் அண்ணா பிக் பண்றது வேஸ்ட் தான் இருக்கு மணிபால் ராம்னர் வந்து வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இங்க வேற ஏதாவது ஓபனரை ட்ரை பண்ணாங்கன்னா இவங்களை கட் பண்றப்போ இங்க இருக்க அந்த புது ஓபனரை வந்து நீங்க ஆட வைக்கலாம் சோ அதை யாரை ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல ஹேசல் உட்டா மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டன் கேப்டனுக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 120ல அவுட் ஆவாங்கன்ற கான்செப்ட்ல ஒரு டீம் போட்டு பாருங்க
அப்படி பாத்தீங்கன்னா அஞ்சு பவுலர் எடுத்துருங்க மஸ்டா எடுத்துட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் மேட்ச முடிப்பாங்கன்ற கான்செப்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே ஆர்சிபிக்கு ட்ரை பண்ணலாம்னா அது ரிஸ்க் தான் சோ விராட் கோலிய கரெக்டா வச்சு நீங்க வந்து ஒரு சில டீம்ஸ் மேக் பண்ணா மேக் பண்ணிக்கோங்க பேட்டில்ஸ் இங்க வந்து ஓரளவுக்கு டீசென்டான பேட்டில்ஸா தான் இருக்கு சோ சபாஸ் அகமது ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இங்க யாராவது பிளாப் ஆறாங்க ஓரளவுக்கு ரன் அடிச்சுன்னா இவரு 40 பிளஸ் போறதுக்கான சான்ஸ் வந்து ஹை அதே பவுலிங்கும் பவுல் பண்ணுவார் ஒரு ரெண்டு விக்கெட் கூட எடுக்கலாம் சோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தொடர்ந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு குணால் பாண்டியா மாதிரி சோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனா பிக் பண்ணி கேப்டன் யூஸ் பண்ணா கூட இங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த சைடுல ஓவர் ரிஸ்க் நான் சொல்றேன் படிக்கல் ஏர்லி அவுட் ஆவாரு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்தா இந்த கருண் நாயர்ன்றவரை ட்ரை பண்ணிங்க ஏன்னா ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஒரு 30 பிளஸ் போனா கூட நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் ஆகி இருக்கும் சோ அதை யோசிச்சுக்கோங்க மத்தபடி பெரிய அளவு யோசிக்க தேவையில்ல பிச்சை பொறுத்தவரையா ஆவரேஜ் 160 70% பவுலிங் மீடியம் பேசர்ஸ் 30% ஸ்பின்னர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் மேபி இதே விக்கெட்டை ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் சோ அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துரலாம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்த்தலாம் பட்லர் தினேஷ் கார்த்திக் சஞ்சு சந்தன் ஃபேப் டியூப்ளெசி ஹெட்மயர் விராட் கோலி படிக்கல் மேக்ஸ்வெல் ஹர்ஷல் பட்டேல் போல்ட் செகல் நெக்ஸ்ட் டீம் பட்லர் சஞ்சு சந்தன் ஃபேப் டியூப்ளெசி விராட் கோலி படிக்கல் மேக்ஸ்வெல் சபாஸ் அகமது செகல் ஹேசல்வுட் ஹசரங்கா பிரஜித் கிருஷ்ணா சோ கேப்டன் சபாஸ் அகமது வைஸ் கேப்டன் செகல் சோ சம்டைம்ஸ்ல சிராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு அந்த மாதிரி நிறைய மேட்சும் போயிருக்கு சோ அப்படி யோசிச்சீங்கன்னா சிராஜியும் கூட ஏதாவது ஒரு டீம்ல நிறைய டீம் ட்ரை பண்றதுல அவரை ரிஸ்கா கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ முக்கியமானது டெலகிராம்ல கரெக்டா ஜாயின் பண்ணுங்க ஈசிஎஸ்டி டென்னு நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க